பக்காவாக பிளான் பண்ணி ஒரு கொலை சம்பவம் ஒன்று நடக்குது. அந்த கொலை சம்பவம் வந்து ஒரே ஒருத்தர் சந்தேகப்பட்டதால் மொத்தமாக சொதப்பி அந்த கொலையாளியை வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து கைது பண்ணுறாங்க. தப்பிச்சு போனதுக்கப்புறமா உள்ளூர் காவல்துறையிலிருந்து இன்டர்போல் ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அந்த கொலையாளியை வந்து தேடிக்கிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம் கழித்து அந்த கொலையாளியை பற்றி ஒரு தகவல் வந்து வெளியாகுது. அது என்ன தகவல்? இப்போ நான் சொன்னேன்ல, இந்த சம்பவம் வந்து திரைப்படத்தில் வந்ததோ இல்லைனா ஒரு கட்டுக்கதையோ கிடையாது, நிஜமாமே நடந்த ஒரு சம்பவம். சில வாரங்களுக்கு முன்னாடி டெல்லியில் நடந்த ஒரு சம்பவம் வந்து நாட்டையே உலுக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஜோடி இருந்திருக்காங்க, அவங்களுக்குள்ளே வந்து சண்டை வந்திருக்கு. சண்டையில் வந்து அந்த பையன் அந்த பொண்ணை வந்து கிட்டத்தட்ட 35 துண்டுகளாக வெட்டி யாருக்குமே தெரியாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஆளரவமற்ற இடங்களில் போயிட்டு அந்த பாடியை வந்து வீசிக்கிட்டே இருந்திருக்கான். அந்த பொண்ணை கொலை பண்ணதுனால யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படின்றதுனால அந்த பொண்ணோட சோசியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ரூமில் வந்து ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிறது, வாசனை திரவியங்கள் பயன்படுத்துறதுன்னு எந்த சந்தேகமும் வராமல் இருக்கிறதுக்கான எல்லா வேலைகளையுமே பண்ணியிருக்கான். கிட்டத்தட்ட டெக்ஸ்டர் சீரீஸில் வர மாதிரியே எல்லா வேலைகளையும் பண்ணியிருக்கான். அவன் போலீஸில் கைதானதுக்கு அப்புறமா கொடுத்த வாக்குமூலத்தில் வந்து டெக்ஸ்டர் சீரீஸ் பார்த்து தான் இதெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்கான். லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த இந்த ஜோடியோட கொலை சம்பவம் வந்து பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. அதுலேருந்தே நிறைய பேர் வந்து மீண்டு வரல, இப்படி ஒரு சம்பவம் நம்ம நாட்டில் நடந்துருச்சா அப்படின்னு. அதுக்குள்ளே இன்னொரு அம்மாவையும் அவரோட பையனையும் வந்து போலீஸார் வந்து கைது பண்ணுறாங்க. அது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அம்மாவும் பையனும் சேர்ந்து கணவரை வந்து போட்டு தள்ளுறாங்க. டெல்லியோட பல பகுதியிலிருந்தும் தலை கை கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடலோட பல பகுதிகளையும் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அது தொடர்பாக விசாரணைகள்லாம் நடத்தும்போது சிசிடிவி காட்சிகளை வந்து போலீஸ்கார் வந்து ஆய்வு பண்றாங்க. அந்த ஆய்வுல வந்து ஒரு அம்மாவும் ஒரு பையனும் சேர்ந்து அந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் போடுறத வந்து பாக்குறாங்க. அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு பார்க்கும்போது அந்த அம்மாவோட புருஷனை வந்து அவங்க பையனும் அம்மாவும் சேர்ந்து கொலை பண்ணது வந்து வெளியே தெரிய வருது. இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாத்தையும் பயன்படுத்தி இந்த கொலை பண்ணவங்க யாரு, கொலை எப்படி பண்ணாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனா கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கொலை வந்து இந்தியாவில் நடந்துச்சு. அப்போ அந்த கொலையாளியை வந்து கைது பண்ணாங்க. அந்த கொலையில கைது செய்யப்பட்ட குற்றவாளி வந்து ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்கள பத்தின எந்த தகவலுமே இல்லை. அவங்க என்ன ஆனாங்க, இப்போ இருக்காங்களா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே மர்மமாகவே இருந்துட்டு இருக்கு. 1996 ஜூலை மாசத்துல வந்து ஒரு பெண் வந்து ஒரு டாக்ஸியில ஏறி பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்ஸியில ஏறும் போதே அந்த டாக்ஸி ஓட்டுநர் இருக்காருல, அவருக்கு வந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்து உள்ள இருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ டாக்ஸி ஓட்டுநர் வந்து அந்த பெண் கிட்ட என்ன ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு கேட்ட உடனே அந்த பெண் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம சமாளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டாக்ஸி ஓட்டுநர் வந்து பயந்து இந்த கடையில் மட்டும் டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வந்து, இப்படி என்னோட காரில் வந்து ஒரு பெண் ஏறினாங்க, அவங்க ஏறினதுலேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, எனக்கு பயமாக இருக்குது, உடனே வந்து அவங்களை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல் அதிகாரிகள் கிட்ட சொல்கிறாரு. உடனே போலீஸ் வந்து அந்த காரை நோக்கி ஓடி வந்து திறந்து பார்த்தா ஒரு சூட் கேஸ் இருக்குது. அந்த சூட் கேஸில் திறந்து பார்த்தா அதில் வந்து மாமிசம் இருக்குது, அதுலேருந்து தான் ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாமிசம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் அது வந்து ஒரு மனுஷனோட மாமிசம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதும் அந்த பெண்ணை வந்து பயங்கரமா போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க. தேட ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துல கைது பண்ணிட்டாங்க. அவங்க கைது பண்ணதுக்கு அப்புறமா போலீஸ் விசாரிக்கும் போது பயங்கரமான தகவல்கள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த பெண் வந்து கண் டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பேர் வந்து ஓமனா. அந்த பாடி வந்து கேரள மாநிலம் பையனூர் அப்படின்ற ஊரை சேர்ந்த முரளிதரன் அப்படின்றவரோட உடல் தான். ஊட்டி ரயில் நிலையத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு விடுதியில வந்து அந்த முரளிதரனை கூட்டிட்டு வந்து விஷ ஊசியை போட்டு அவனை கொலை பண்ணி அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணும் போது அந்த டாக்ஸியில வந்து கொண்டு போயிருக்காங்க. அப்பதான் அந்த ஸ்மெல் வந்து டாக்ஸி ஓட்டுநருக்கு சந்தேகம் வந்து காவல்துறை அதிகாரிகள்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கேஸ் வந்து வெளிச்சத்துக்கு வருது. ஓமனா எதுக்கு வந்து முரளிதரனை கொலை பண்ணாங்க அப்படின்றதுக்கு ஏகப்பட்ட கதைகள் வந்து வாய்வழியா உலா வந்துகிட்டு இருக்கு. அதுல ஒரு கதை என்ன அப்படின்னா, முரளிதரனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, இதை மறைச்சிட்டு தன்னை வந்து காதலிச்சு ஏமாத்திட்டாரு, இதனால கோபமான ஓமனா வந்து அவரை கூட்டிட்டு வந்து விஷ ஊசி போட்டு கொண்டுட்டாங்க அப்படின்றது அதுல ஒரு கதை. ஓமனாவை கைது பண்ண காவல்துறை இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அவரு வந்து ஒரு கதை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓமனா வந்து கேரளா கொல்லம் பகுதியை சேர்ந்தவங்க, அதே பகுதியை சேர்ந்தவர் தான் முரளிதரன். அவர் வந்து நண்பர்களோட தூண்டுதலால இவங்க கிட்ட சிகிச்சைக்கு போயிருக்காங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நானும் ஓமனாவும் காதலிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நண்பர்கள்கிட்ட எல்லாம் கதை விட்டதா வந்து சொல்லியிருக்காரு. அப்படியே அதனால வந்து ஓமனா வந்து ரொம்பவே மனவருத்தம் அடைஞ்சிருக்காங்க, அவமானமா ஃபீல் பண்ணியிருக்காங்க. இதனால ஓமனா தன்னோட நண்பர்கள் எல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரிலாம் நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை வந்து முடிவுக்கு கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் முரளிதரன் வந்து தொடர்ந்து வந்து தொலைகளை கொடுத்துட்டே இருந்திருக்காரு. இதுக்காக ஓமனா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி இங்கே இருந்தால் தான் இப்படி பண்ணுறான், நம்ம வந்து மலேசியாவுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவுக்கு வந்து இந்த மாதிரி டாக்டர் வேலை கிடைச்சி அங்கே போகிறாங்க நண்பர்கள் உதவியோட.
அங்கே போனதுக்கு அப்புறமா அங்கேயும் முரளிதரன் வந்து இவங்களை தொடர்ந்து போயிருக்காரு. மலேசியாவுக்கு போயிட்டு ஓமனாவோட பாஸ்போர்ட் எடுத்து இவர் ஒழிச்சு வைக்கிறாரு முரளிதரன். ஒழிச்சு வச்சது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு எப்படி நீங்கள் டாக்டர் வேலையெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொட்டை கடிதாசையும் அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்க்குலாம் போடுறாங்க. இதனால ரொம்பவே கடுப்பாகி ஓமனா வந்து முரளிதரன் மேலே காண்டாவே சுற்றிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா கேரளாக்கே வந்து ஓமனா திரும்ப வந்துடுறாங்க. திரும்ப வந்ததுக்கு அப்புறமா இவனை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணதுக்கு அப்புறமா ஊட்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய விடுதிக்கு வந்து பிளான் பண்ணி அவனை வந்து வர வச்சிருக்காங்க. வந்த உடனே விஷ ஊசி போட்டு அவனை கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அவன் டாக்டர் இல்லையா, அதனால உடம்பை வந்து சின்ன சின்ன பார்ட்ஸா வந்து வெட்டியிருக்காங்க. முதல்ல கொடைக்கானல்ல போய் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா போக போக அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்திருக்கு, பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்றது அப்படின்ற ஒரு குழப்பத்தினால தொடர்ந்து அந்த டாக்ஸிலேயே நிறைய இடங்களுக்கு வந்து சுத்திட்டே இருந்திருக்காங்க. டாக்ஸிக்குள்ளேயே வாசனை திரவியங்கள் எல்லாத்தையுமே எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால தான் டாக்ஸி டிரைவருக்கு வந்து ஒரு கட்டத்தில் ரொம்பவே சந்தேகம் அதிகமாகி காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாரு. இப்படி தான் ஓமனா வந்து கைது செய்யப்படுறாங்க. ஓமனா கைதானதுக்கு அப்புறமா நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நடந்துகிட்டே இருந்திருக்கு. ஓமனா தரப்புலேருந்து வழக்கு பற்றின எல்லா டீட்டெயில்ஸையுமே இங்கிலீஷ்லேயோ இல்லைன்னா மலையாளத்துலேயோ எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதம் வைக்கிறாங்க. நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு வந்து வழக்கத்தை விட ரொம்பவே ஸ்லோவாக தான் நடந்துட்டுருக்கு. அந்த சமயத்தில் தான் 2001 இவங்க கேட்டது மாதிரி நிபந்தனையுடன் ஜாமீன் வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓமனாவும் வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா அடுத்த வாய்தால் இவங்க வந்து ஆஜராகணும் இல்லை, ஆனால் ஆஜர் ஆகவே இல்லை. அப்போது போலீஸ்க்கெலாம் சந்தேகம் வந்து தேட ஆரம்பிக்கும் போது தான் இவங்க வந்து தலைமறைவாயிட்டாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து உறுதி பண்ணுறாங்க. இவங்க தலைமுறைவானதுக்கு அப்புறமா இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு வந்து மாற்றம் பண்ணுறாங்க. ஓமனா வந்து சிங்கப்பூர் இல்லைன்னா மலேசியா இந்த நாடு எங்கேயாவது தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கப்புறமா இன்டர்போல் கிட்ட போயிட்டு அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு உதவியும் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா தேடப்படும் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு ஓமனாவை அறிவிக்கிறாங்க. சுமார் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து மலேசியாவில் இருந்து ஒரு இந்திய பெண் ஒருத்தவங்க வந்து ஒரு மாடியிலேருந்து குதித்து தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியாச்சு. அவங்க வந்து யார் அப்படின்னு அடையாளம் தெரியலை அப்படின்னு அதிகாரிகள் எல்லாமே சொன்னாங்க. அந்த உடலை வந்து சுமார் 4 மாதம் வந்து பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. இந்திய தூதரகத்தோட உதவியோட இந்த பெண் யார் அடையாளம் தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் எல்லாம் விளம்பரம் கொடுத்தாங்க. கேரளாவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அந்த செய்தித்தாளில் அந்த விளம்பரத்தை பார்த்துட்டு இவங்க ஓமனா தான் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து சொன்னாங்க. ஓமனாவோட ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க கூட இவங்க ஓமனா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் திருவனந்தபுரத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஓமனா இல்லை, மெர்லின் ரூபி, எங்கள் பொண்ணை வந்து 4 மாதமாக காணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உரிய ஆவணங்கள் எல்லாத்தையுமே கொடுத்து அந்த பாடியை வாங்கிட்டு வந்து இறுதி மரியாதை எல்லாமே செஞ்சுருக்காங்க. அப்படின்னா ஓமனா என்ன ஆனாங்க அப்படின்ற கேள்விக்கு வந்து பதில் இன்னைக்கு வரைக்குமே எல்லாருக்குமே ஒரு புரியாத புதிராக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. கேரளாவில் வந்து சுகுமாரன் குரூப் அப்படின்றவரோட படத்தை வந்து திரைப்படமாக வெளியிட்டாங்க. அதுவும் மிகப்பெரிய அளவில் வந்து சக்ஸஸ் ஆச்சு. அதே மாதிரி ஓமனாவோட கதையையும் திரைப்படமாக எடுக்கிறதுக்கான முயற்சி வந்து கேரள சினிமா உலகத்தில் வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதே போல மர்மங்கள் நிறைஞ்ச கதைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போல பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தமிழ்நாடு நவ் சோஷியல் மீடியா பேஜஸ் வந்து மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்ச எவர் கிரீனான நிறைய கண்டென்ட் வந்து டவுன் பஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் இருக்கு, அந்த சேனலை விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.